ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். சரி, இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கானாக்கா கோழி வறுவல் மாதிரின்னு சொல்லலாம். இது வந்து மேங்களூர் அண்ட் உடுப்பியில் வெரி ஃபேமஸ். ஓகே, இதில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று ட்ரை, ஒன்று வந்து செமி கிரேவி. இன்னைக்கு நான் சமைக்க போகிறது செமி கிரேவி. ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் இல்லை வர மிளகாய், இந்தமாரி ஒரு 5 எடுத்துக்கோங்க. நான் நிறைய போட்டுல, ஏன்னா நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன். இங்கே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கருவேப்பிலை, என்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் ட்ரை விட வச்சுருக்கேன். பட்டை, 2 பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன், 1 கிலோ சிக்கன் ஸ்மால் பீசஸாக வெட்டிக்கோங்க. பிறகு டொமேட்டோ, டொமேட்டோ நான் 2 டொமேட்டோவை கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நான் இங்கே வந்து 60 for 40 ரேஷியோ எடுத்து வச்சுருக்கேன். 40 garlic and 60 ginger. ஓகே, மட்டன் இல்லைனா சிக்கனுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாக்கா ருசியாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மசாலா, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், அண்ட் இங்கே வந்து கொரியாண்டர் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூனுக்கு. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கொரியாண்டர் பவுடர் கூட பாய்ச்சிக்கலாம். எண்ணெய், உப்பு அண்ட் பெப்பர் தேவையான அளவுக்கு. சரி, இப்போ நம்ம செய்யும் முறையை பார்க்கலாம். சரி, கடாய் காஞ்சாவுன்னா நீங்கள் வந்து ட்ரை சில்லி, சோம்பு, அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் சினிமன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ நல்லா ப்ரவுன் கலர் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ இது நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் நீங்கள் வேக விடணும். ஸோ இந்த வேலையில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வாசனை வருது, ஸ்மெல்ஸ் குட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்புறம் பத்தலைனாக்கா நீங்கள் வேறு மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு 1 கப் தண்ணியாக சேர்த்துக்கிறேன். ஓகே, நல்லா கழுவி விடுங்க. தண்ணீரை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேலையில் நீங்கள் கொஞ்சம் பெப்பரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திக்காதீங்க, ஏன்னா காரமாயிரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வேக வைங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
உங்களுக்கு உப்பு பத்தினாக்கா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து செமி கிரேவி சிக்கன் சுக்கா. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னாக்கா இதில் கொஞ்சோண்டு கொண்டைக்கடலை மாவை நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் டிக் ஆகிக்கிறோம். சரி, இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை பாய்.